ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இதை தினமும் நைட்டு குடிச்சா சிகரெட் பிடிப்பதையே நிறுத்திடுவீங்க தெரியுமா? தற்போது பலருக்கு சிகரெட் பிடிக்கும் பழக்கம் இருக்குங்க. சிகரெட் உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கானது என்று அனைவருக்குமே தெரியும். இருப்பினும் சிகரெட் பிடித்தா டென்ஷன் குறைந்து ரிலாக்ஸ் கிடைக்கும் என்று பலரும் இந்த தீங்கு விளைவிக்கும் சிகரெட்டை பிடிக்கிறாங்க. இந்த சிகரெட் பழக்கத்தை மறைக்கவும் கைவிடவும் முடியாம ஏராளமானோர் கஷ்டப்படுறாங்க. ஆனா இந்த கட்ட பழக்கத்தை கைவிட சில வழிகள் இருக்குதுங்க. அதில ஒன்றுதான் டால்டா கிரீம் பவுடர். டால்டா கிரீம் பவுடரை குறித்து பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க. டால்டா கிரீம் பவுடர் போன்ற வெள்ளை நிறத்துல இருக்கும். இது ஒரு வகையான அமிலம். இந்த பவுடர் ஆனது ஒயின்ல இருந்து பெறப்படுதுங்க. டால்டா கிரீம் பவுடர் என்பது பொட்டாசியம் ஹைட்ரஜன் டார்டேட் ஆகுங்க. பெரும்பாலும் இது ரெசிபிகள்ல முட்டையினோட வெள்ளைக்கரு வேகமா இருக்குவதற்கு பயன்படுத்தப்படும். மற்றும் சிறப்புகள்ல சர்க்கரை படிகங்கள் உருவாவதை தாமதப்படுத்தவும் பயன்படுத்துதுங்க. இத்தகைய டால்டா கிரீம் பவுடரை நாம பலவாறு பயன்படுத்தலாம். குறிப்பா இது ஆரோக்கிய பிரச்சனைகளை சரி செய்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுதுங்க. உதாரணமா டால்டா கிரீம் பவுடரை ரத்த அழுத்தத்தை குறைக்க மற்றும் புகைப்படுத்துவதை நிறுத்தவும் உதவும். இருப்பினும் சென்சிட்டிவ் இறப்பை அல்லது சிறுநீரக நோய்கள் உள்ளவர்கள் டால்டா கிரீம் பவுடரை எடுக்கும் முன்னாடி மருத்துவரை கேட்டுக்கோங்க. இப்போ டால்டா கிரீம் பவுடரோட அசாதாரண பயன்பாடுகளை குறித்து பார்க்கலாம். பருக்கள் நீங்கும். டால்டா கிரீம் பவுடர் பருக்கள் மட்டும் இல்லைங்க, பருக்களால் வந்த தழும்புகளையும் போக்கும். இதன் சக்தி வாய்ந்த பண்புகள் சருமத்தில் இருந்த அழுக்குகள் மற்றும் டாக்ஸின்களை வெளியேற்றுவதோடு சருமத்திற்கு மென்மையாகவும் சுத்தமாகவும் வைத்துக் கொள்ளுங்க. அதற்கு ஒரு டேபிள் ஸ்பூன் டால்டா கிரீம் பவுடரை ஒரு டம்ளர் நீர்ல கலந்து தினமும் காலையில குடிங்க. இப்படி ஒரு மாதம் தொடர்ந்து பின்பற்றி வந்தா பருக்கள் வருவது குறைவதோடு தழும்புகளும் நீங்கும். ஆர்த்ரைட்டிஸை சரி செய்யும். இன்று ஏராளமானோர் ஆர்த்ரைட்டிஸ் வலியால கஷ்டப்படுறாங்க. இந்த ஆர்த்ரைட்டிஸ் வலிக்கு டால்டா கிரீம் பவுடர் ஒரு நல்ல நிவாரணமா வழங்குங்க. அதற்கு கிரேப் ஃப்ரூட், ஆரஞ்சு, எலுமிச்சை, எப்சம் உப்பு மற்றும் டால்டா கிரீம் பவுடர் போன்றவற்றை ஒரு டம்ளர் நீர்ல ஒன்றா சேர்த்து ஊற வைத்து அந்நீரை குடியுங்க. நெஞ்செரிச்சல் நிவாரணி. நெஞ்செரிச்சல் குணமாவதற்கு ஆன்டி சிட்களா பயன்படுத்துவதற்கு பதிலாக டால்டா கிரீம் பவுடரை பயன்படுத்துங்க. அதுவும் ஒரு டம்ளர் நீரில் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் டால்டா கிரீம் பவுடரை சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த கலவையை நெஞ்செரிச்சல் இருக்கும் போது ஒரு டீஸ்பூன் உட்கொள்ளுங்க. பித்த கற்களை கரைக்க. ஏற்கனவே பித்த கற்கள் இருந்து கரைந்தா அவர்கள் எந்த ஒரு உணவையும் அசத்தோட சாப்பிட வேண்டி இருக்குங்க. அந்த அச்சத்தை தவிர்க்க டால்டா கிரீம் பவுடர் பயன்படும். அதற்கு 3 டேபிள் ஸ்பூன் டால்டா கிரீம் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் எப்சம் உப்பு மற்றும் 6 எலுமிச்சை சாற்றினுடைய ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு நீர் நிரப்பி கண்ணாடி பாட்டில ஃப்ரிட்ஜ்ல வைங்க. இந்த பானத்தை தினமும் இரவு ஒரு சிறிய டம்ளர்ல குடியுங்க. பாக்டீரியல் தொற்றுகள். பொதுவான பாக்டீரியல் தொற்றுகளோட அறிகுறி தான் காய்ச்சல், அலர்ஜி, வீக்கம் போன்றவை. இந்த அறிகுறிகள் இயற்கையாகவே சரி செய்யலாம். அதுவும் டால்டா கிரீம் பவுடரை கொண்டு சரி செய்ய முடியுங்க. அதற்கு அரை கப் வெதுவெதுப்பான நீர்ல அரை டீஸ்பூன் டால்டா கிரீம் பவுடர் சேர்த்து கலந்து குடித்துவாங்க. இதனால பாக்டீரியா தொற்றுகள் விரைவில் சரியாகும். சிகரெட் பழக்கத்தை நிறுத்த. இருப்பதிலே மிகவும் மோசமான ஒரு பழக்கம் தான் புகைப்பிடிப்பதுங்க. டால்டா கிரீம் பவுடர் இரத்த நாளங்கள் உள்ள நிக்கோட்டினை வெளியேற்றுவதோட சிகரெட்டின் மீது உள்ள ஆசையும் குறைக்கும். சிகரெட் பழக்கத்தை கைவிட டால்டா கிரீம் பவுடரை பயன்படுத்துவது எப்படி? இரவு தூங்கும் முன் ஆரஞ்சு ஜூஸை சிறிது டால்டா கிரீம் பவுடரை கலந்து குடிங்க. இதனால இந்த பானம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தி உடலை இருந்து நச்சுமிக்க நிக்கோட்டினை விரைவில் வெளியேற்றும். சிறுநீரக பாதை தொற்றுகளை சரி செய்ய. உங்களுக்கு சிறுநீரக பாதை தொற்றுகள் இருந்தால் அதை இயற்கை வழியில சரி செய்ய நினைத்தா டால்டா கிரீம் பவுடரா உதவியா இருக்குங்க. அதற்கு எலுமிச்சை ஜூஸா ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீர்ல கலந்து அத்தோட 1.5 டீஸ்பூன் டால்டா கிரீம் பவுடரை சேர்த்து கலந்து தினமும் 1 அல்லது 2 முறை குடியுங்க. உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க. பொட்டாசியம் குறைபாட்டினால ஏற்படுறதுதான் உயர் ரத்த அழுத்த பிரச்சனைங்க. ஒரு எளிய ரத்த பரிசோதனையின் மூலமா ஒருவருக்கு இருக்கும் பொட்டாசியம் குறைபாட்டை அறிந்து கொள்ள முடியும். உடல்ல பொட்டாசியத்தோட அளவு அதிகரிக்க 1 டம்ளர் நீர்ல 1 டீஸ்பூன் டால்டா கிரீம் பவுடரை கலந்து குடியுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.